ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் நவராத்திரியை பற்றி இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறேன். அம்பாளுக்குண்டான முக்கியமான விரதங்களில் ஒன்று நவராத்திரி விரதம். சக்தி உபாசனை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விரதம் நவராத்திரி விரதம். யாராருக்கு வீரம் தேவையோ, யாராருக்கு செல்வம் தேவையோ, யாராருக்கு ஞானம் தேவையோ, அவர்கள் அனைவரும் இருக்க வேண்டிய விரதம். அப்படி பார்த்தா எல்லாருமே இந்த நவராத்திரி விரதத்தை இருக்க வேண்டும். உலகம் பூராக, இந்தியாவில், இலங்கையில், உலகம் பூராக இந்த நவராத்திரி விரதம் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது விரதம் மட்டுமல்ல, கொண்டாட்டத்தோட கூடியது. படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி பூஜை நேற்று, இன்று, நாளை, மூன்று தினங்கள் சரஸ்வதியை நினைத்து முக்கியமாக மாணவர்கள் விரதம் இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் விரதம் இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த நவராத்திரி விரதம் விரதத்தை ஆரம்பிப்பதற்கு நல்ல விரதம், ஒரு சந்தர்ப்பம். விரதம் என்றால் என்ன, எப்படி விரதம் இருக்க வேண்டும், கோயிலுக்கு போகிறது எப்படி, என்னென்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரி கட்டுப்பாடுகள், நியதிகள் என்ன என்பதையெல்லாம் உங்களுடைய மாணவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ. பிள்ளைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் 8 வயசு 9 வயசுக்கு மேற்பட்ட எல்லோரும் நவராத்திரி விரதத்தை இருக்கலாம். தொடர்ந்து 9 வருஷம் இருக்கணும் நவராத்திரி விரதம். விரதம் இருக்கிறது எப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொடுங்கோ. மாணவர்களை, படிக்கக்கூடிய மாணவர்களை கண்டிப்பாக கடைசி 3 தினங்களாவது சரஸ்வதி பூஜை இந்த விரதத்தை இருக்க செய்யுங்க. சரி, இன்றைய தினம் அம்பாளினுடைய தோற்றம் நரசிம்மை, நரசிம்மன் மாதிரி நரசிம்மை அம்பாளினுடைய தோற்றம். இன்றைய தினம் பாட வேண்டிய ராகம் புன்னகவராளி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ராகத்தை இன்றைய தினம் பாட வேண்டும். நெய்வேதனமாக பாயாசம், 9 தினங்களும் 9 வகையான நெய்வேதனத்தை செய்கிறேன், சொல்லிக்கொண்டு வாரன். இந்த நெய்வேதனைகள்லாம் மினக்கட்டு நிறைய செய்யாக்கி கொஞ்சமாவது செய்து இறைவனுக்கு படைத்து நீங்கள் பிரசாதமாக அதை ஏற்று உண்டு மகிழுங்கள். இன்றைய தினம் திராட்சை பழம், திராட்சை என்ன தெரியும், முந்திரி பழம், அதைத்தான் நெய்வேதனமாக செய்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கணும். இதோட தான தர்மம். இன்றைய தினம் அம்பாளை, அதாவது நரசிம்மை என்று தோன்றிய அம்பாளை அலங்கரிக்க வேண்டிய பூ வந்து ரோஜா பூ. ரோஜா பூவினால் அலங்காரம் செய்யுங்கள், அல்லது ரோஜா பூவினால் மாலை போடுங்க. இன்றைய தினம் பன்னீர் இலை, பன்னீர் மரம்னு ஒன்று இருக்குது, அந்த பன்னீர் இலையினால் இன்றைய தினம் அர்ச்சனை செய்யலாம். என்ன நேர்களே, நவராத்திரிக்கு இன்றைக்கு என்ன செய்யணும் என்று தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.